நான் நிறைய நேரம் யோசிக்கிற ஒரு காரியம் என்னென்னா, எத்தனை வருஷம் நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறோங்கிறது முக்கியம் இல்லை. நம்ம நம்புகிற இந்த கிறிஸ்தவ விசுவாசத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை சரியாக ஃபாலோ பண்ணி எத்தனை மக்கள் மனசில் கிறிஸ்தவத்தை பற்றி ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துகிறோம், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையை பார்த்து, பேச்சை பார்த்து, நடக்கையை பார்த்து எத்தனை பேருக்கு இயேசப்பாவை பிடிக்குது, அவர் மேலே மரியாதை வருதுங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? இன்னைக்கு சீன தேசத்தில் நிறைய பேரோட வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை பற்றி பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின ஜோனத்தான் கோஃபோர்த்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கனடா தேசத்தில் பிறந்து வளர்ந்த ஜோனத்தான் கோஃபோர்த் 20ஆம் நூற்றாண்டில் சீனா தேசத்தில் ஏற்பட்ட எழுப்புதலுக்கு முக்கிய காரணமானவராக கருதப்படுகிறார். 1859ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 10ஆம் நாள் பிறந்த இவர் 5 வயதாக இருக்கும் போதே சங்கீதங்களை பிழையின்றி வாசிப்பார். வேத வசனங்களை வாசித்து மனப்பாடம் செய்து அவற்றை யாரிடமாவது கூற ஆசைப்படுவார். சிறு வயதிலேயே கோஃபோர்த் ஆண்டவரை அதிகம் தேடினார். அர்ப்பணிக்கப்பட்ட கிறிஸ்தவனாக வாழ்ந்து வந்தார். தன்னுடைய பள்ளி சுவற்றில் தொங்கின உலக வரைபடத்தின் முன் மணிக்கணக்காக நின்று பறந்து விரிந்த உலகின் மக்கள் இனங்கள் என்று இயேசுவை அறிவார்கள் என்ற பெருமூச்சோடு பார்ப்பார். ஆத்துமாக்களை குறித்த பாரம் அவரை அதிகம் அழுத்தியது. ஹட்சன் டெய்லர் எழுதிய புத்தகத்தை படித்தபோது கோஃபோர்த் சீனாவில் மிஷினரி ஊழியத்தின் அவசியத்தை புரிந்து கொண்டார். சீனாவிற்கு சென்று மிஷினரியாக பணியாற்ற வேண்டுமெனவும் பாரம் கொண்டார். அது மட்டுமல்லாது அப்புத்தகத்தை அநேக ஊழியர்களுக்கும் போதகர்களுக்கும் அனுப்பி ஆத்தும பாரத்தை தூண்டினார். 1888ஆம் ஆண்டு தன் மனைவி மற்றும் பிள்ளைகளுடன் தன் பயணத்தை தொடங்கிய கோஃபோர்த் உயர்ந்த தரிசனத்தோடு சீன தேசத்தில் கால்பதித்தார். சுவிசேஷத்தை தெரு தெருவாக பிரசங்கம் பண்ண வேண்டுமென அவர் திட்டம் தீட்டினார். வேத வசனமும் ஜபமுமே அவருக்கு அவ்வனாந்தரமான இடத்தில் ஆறுதலாக இருந்தன. இவர் வேதாகமத்தை 73 முறை ஆங்கிலத்திலும் 35 முறை சீன மொழியிலும் வாசித்து முடித்தாராம். வேதத்தின் மீது அவருக்கு இருந்த தாகம் ஒருபோதும் குறையவே இல்லை. சீனாவின் மாறுபட்ட சுகாதாரம் கோஃபோர்த்தையும் அவரது குடும்பத்தையும் தாக்க ஆரம்பித்தது. இரத்த பேதி நோயினால் தனது முதல் பிள்ளையை அவர் இழந்தார். அப்படியே ஒன்றன் பின் ஒன்றாக தன்னுடைய 5 குழந்தைகளை இழந்து கணவன் மனைவியாக ஆறுதலற்று இருந்தனர். ஆனால் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்ற வேத வசனம் அவர்களை கிறிஸ்துவுக்குள் பலப்படுத்தியது. உலகம் தரக்கூடாத சமாதானத்தால் அவர்கள் உள்ளம் நிறைந்தது. தேவனுடைய பணியை சோர்வில்லாது செய்ய ஆரம்பித்த அவருக்கு எதிர்ப்புகளும் வர ஆரம்பித்தது. பலமுறை சீன மக்களால் தாக்கப்பட்டார். ஆனாலும் சீனாவில் பணியாற்றி வந்த மிஷனரிகளுள் கோஃபோர்த்தின் ஊழியம் பலரை கவர்ந்தது. அதே நேரத்தில் சிலரால் வெறுத்து ஒதுக்கவும் பட்டார். என்றாலும் அவர் மனம் தளரவில்லை. அவர் சீனாவில் நடைபெற்ற பாக்ஸர் யுத்தம் என்ற போரில் காயமடைந்தார். ஆயினும் ஊழியத்தை விடாமல் பலரை ரட்சிப்பிற்குள் நடத்தி ஞான ஸ்நானம் கொடுத்தார். இவான் ராபர்ட்ஸ் மற்றும் சார்ல்ஸ் ஃபின்னியின் எழுப்புதல் ஊழியங்களால் மெய்சிலிர்த்து போன அவர் சீன தேசத்தின் எழுப்புதலுக்காக பாரத்தோடு ஜபித்தும் உழைத்தும் வந்தார். உடல் சுகவீனத்தின் நிமித்தம் சிறிது காலம் தனது சொந்த நாடாகிய கனடாவிற்கு ஓய்வெடுக்க சென்றார். ஆனால் சீனாவிலிருந்து ஊழியத்திற்கான அழைப்பு வந்ததால் உடனே திரும்பி வந்தார். சீனாவில் நடைபெற்ற கூடுகைகளில் கோஃபோர்த் செய்தி அளிக்கும் போதே மக்கள் பாவத்தால் இதயம் நொறுக்கப்பட்டு கதறினர். சபையின் மூப்பர்களும் போதகர்களும் தங்கள் பாவத்தை உணர்ந்து ராஜினாமா கடிதத்தை கொடுத்தார்கள். எழுப்புதல் தீ சீன தேசம் முழுவதும் பரவ ஆரம்பித்தது. தெருக்கள் பட்டணங்கள் தோறும் உண்மையான மனம் திரும்புதல் உண்டானது. மக்கள் தங்களை தேவனுக்கு அர்ப்பணித்தனர். தனி ஜபங்கள், குழு ஜபங்கள் என ஜப அலைகள் எழும்பியது. ஜோனத்தான் கோஃபோர்த் தன் கண்களில் பார்வையை இழந்த போதிலும் அவருடைய இருதயம் தேவனுக்காக பணி செய்ய தூண்டியது. சீன மக்களின் எழுப்புதலில் மிக முக்கிய பங்கு ஜோனத்தான் கோஃபோர்த்திற்கு உண்டு என்று சரித்திரம் கூறுகிறது. 1936ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி அன்று அவருடைய உடல்நிலை அதிகம் பாதிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்ந்தார். என்றாலும் கோஃபோர்த்தின் மனைவி அவர் விட்டு சென்ற பணியை தொடர்ந்து செய்து வந்தார். தன் கணவரின் வாழ்க்கை வரலாற்றை எழுதி கோஃபோர்த் ஆஃப் சைனா என்ற பெயரில் வெளியிட்டார்.
ஆயிரக்கணக்கான பிரதிகள் அச்சிடப்பட்டு மக்களால் இப்புத்தகம் வாசிக்கப்பட்டது. இதன் விளைவாக கோஃபோர்த் உள்ளத்தில் இருந்த ஜபமும் ஆத்தும பாரமும் அநேகரை பற்றி பிடித்து அவர்கள் வாழ்வில் மறுமலர்ச்சி ஏற்பட்டது. அன்பானவர்களே, நாம் கோஃபோர்த் என்ற இந்த ஊழியரை நினைவு கூர்ந்து இப்படிப்பட்ட எழுப்புதலின் ஊழியரை தேவன் இவ்வுலகில் தந்ததற்காக அவரை துதிப்போம். அதோடு மட்டுமல்லாது, கிறிஸ்து என்னும் அஸ்திபாரத்தின் மேல் நம்முடைய வாழ்வும் கட்டப்பட நாம் நம்மை அர்ப்பணிப்போம். அப்பொழுது புயல் போன்ற பிரச்சனைகள் நம்மை தாக்க வந்தாலும் அவை நம்மை மேற்கொள்ளாது. தேவனுக்காக நாம் ஏதாவது செய்து விடுவோம். ஊழியத்தில் முன்னேறுவோம். காலமோ செல்லுதே, மாலிபாமு மறையுதே, எண்ணமெல்லாம் வீணாகும், கருணையெல்லாம் மண்டாகும், மகிமையில் தரிசிக்கும்.